हलो फ्रेंड्स वेलकम टू चैनल मुपाप स्टूडियोस इनकी नम्बर इन वीडियो ना पाक पोरोन पाथिंगना टाइपराइटिंग शॉर्ट हैंड रिजल्ट फेब्रवरी 2020 तच्चेलुत्तु मत्रुम सुरुक्के एलुत्तु काना फेब्रवरी 2020 काना तेरु मुडिविकल ஏன் இவ்வளோ லேட்டு ஏன் ஆலை காணுமே ரிசல்ட்டை அப்படின்ற நம்ம நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் ரைஸ் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம நிறைய கூகுள் சர்ச்லாம் பண்ணி பார்த்துட்ருப்போம். எப்போ வரும் ஏது வரும்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்போம், ரொம்ப பரபரப்பாகவும் இருப்போம். அதெல்லாம் கவலைலாம் படையாதீங்க, எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, இந்த வீடியோவில் ஆக்சுவலி நம்ம என்ன எதுக்கு நான் இதை போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ லேட்டு, அதுக்கான ரீசன் என்ன, அதே மாதிரி எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற முழுக்கொண்டு வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம சேனல் முபாப் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போல் வேறு எதாவது தகவல்கள் வேணும்னா www.mupapnews.com நீங்கள் அணுகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் ரிசல்ட் ஃபெப்ரவரி 2020 ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக பின் பண்ணியும் கேட்டாங்க ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு. இதுக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு காரணம் தாங்க, கொரோனா வைரஸ். ஓகேவா, கொரோனா வைரஸ்க்காக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்தியா ஃபுல்லாக லாக்டவுன், வேர்ல்டே வந்து லாக்டவுனில் இருக்குது. ஓகேவா, அதனால தான் ஒரே ஒரு ரீசன் லாக்டவுனுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரிசல்ட் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்போ வரப்போகுது இந்த கொரோனாவை பயன்படுத்தி நிறைய ப்ரைவேட் வெப்சைட்ஸ் அண்ட் வந்து ஒரு யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிரபலப்படுத்திக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸை பேனிக் பண்ணிகிட்ருக்காங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க, தெரிஞ்சால் இன்ஃபர்மேஷனை போடுங்க, இல்லைனா தெரியலன்னே சொல்லுங்கள், வீடியோ போட்டு தெரியலன்னே சொல்லுங்கள். ஓகேங்களா, ஆக்சுவலி நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா, நான் படித்த டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கே போயிட்டு என்னோட மாஸ்டர்கிட்டே நான் போய் கேட்டேன், கொரோனாக்கும் நடந்து போய் கேட்டேங்க. போய் கேட்டதில் அவர்கிட்ட பேசினேன், சார் ஏன் சார் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா, அவர் சொன்னார் இல்லைப்பா எப்பவுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ரீசன் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், எக்ஸாம் பார்த்தீங்கன்னா February 23rd and 24th நடந்தது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 days கேப்பில் வந்துடும், அதாவது மார்ச் லாஸ்ட் வீக் 23rd and 24th வந்திருக்கணும். பட் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து March 18th முடிஞ்சிச்சான். முடிஞ்சிட்டு அங்கேருந்து பண்டல்ஸ் வந்து சென்னைக்கு TNDT ரோட்டுக்கு வரணும். ஓகேங்களா, இப்போது சென்னைனா இங்கேருந்து வந்துடும், பட் கன்னியாகுமரி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லாம் வர்றது, அந்த சவுத் சைட்லேருந்து வர்ற டிஸ்ட்ரிக் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் கிடையாது எதுவுமே. அங்கேருந்து வந்து பேப்பரை அவங்க மார்க்ஸ்லாம் வந்து நெட்டில் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அலாட் பண்ணிவிட்டு அப்புறம் டாப்பர் லிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதுதான் நடக்கும், பட் டிரான்ஸ்போர்ட் இஷ்யூனால வராதனால லேட் ஆகுது. ஓகேங்களா, அது இல்லாமல் April 10th சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் போய் பர்சனல் செக் பண்ணேன், பட் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு காட்டுறதுங்க பார்க்குறேன். ஆக்சுவலி வந்து நம்மளோட இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா about TNTCI.com அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட் இருக்குது. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இதான் அஃபிஷியலான ஒரு வெப்சைட்டு. 18th ஹாலிடே அலோட் பண்ணிட்டாங்க, பண்ணதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ரிசல்ட் இன்னும் வரலையே அப்படின்ற பட்சத்தில் இருந்துச்சு. ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறது லேட்டாக போச்சு. ஓகேங்களா, ஸோ அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்கலாம், அவர் தான் சொன்னார் மேபி இந்த April 20th வரைக்கும் ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பேப்பர்ஸ்லாம் வரும், வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகும் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னார். அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் லாஸ்ட் வீக், அதாவது ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் முடியும் ரிசல்ட், மேபி வரலாம். அதாவது April 30th ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ரெண்டு அசப்ஷன் இருக்குங்க, 30th வரலாம் இல்லை March 1st, ரெண்டு டேட்டுங்க. நான் ஃபிஷ் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், April 30th கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்துடும், இல்லைன்னா மே மாதம் 1st எண்டில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால் பயப்படாதீங்க, கண்ட சேனல்ஸை பார்த்துக்கிட்டு யோசிச்சுனே இருக்காதிங்க. உங்களுக்கு தேவையான அஃபிஷியல் இதெல்லாமே வந்து நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா முபாப் ஸ்டுடியோஸில் அப்லோட் பண்ணிப்போம், யூடியூப் சேனலில் ப்ளஸ் mupapnews.com நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். ரிசல்ட் என்றைக்கு வரும் டேட்டு ப்ளஸ் இப்பெல்லாம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நான் போடுறேன், பார்த்துக்கோங்க அதையும். அதெல்லாமே ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருப்போம், இந்த வாட்டி ஹால் டிக்கெட் நம்பரை நீங்கள் போட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கனாலும் உங்கள் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பயப்படாதீங்க. அண்டு அது ஒரு ஒர்க் ஆகலாத பட்சத்தில் என்ன பண்ணுங்க, கீழே இருக்க லிங்க்ஸ் எதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோ நான் போடுறேன், எப்படி வந்தால் எப்படி செக் பண்ணுவோம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க, இந்த கொரோனா வைரஸ் தான் வந்து முக்கியமான ஒரே ஒரு காரணம் ரிசல்ட்டு லேட் ஆகிறதுக்கு காரணமே, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ பயப்படாதீங்க, நிறைய பேர் கேட்டதுக்காக தான் நான் சொல்கிறேன், April 30th பாருங்கள், இல்லைனா மே எண்டில் வந்துடுங்க. ஓகேவா, May 1st எண்டில் வந்துடும். ஓகேவா, ஸோ பயப்படாமல் இருங்க, எல்லோரும் பாஸ் பண்ணியிருப்பீங்க நல்லபடியாக. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முபாப் ஸ்டுடியோஸ்க்கு, அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா,
Thank you for subscribing to Mocap Studios.